இன்னொரு தடவை உள்ள வந்தா மறுபடியும் அவனை உள்ள விடாத. வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே டென்ஷன். அரை மணி நேரம் யாரையும் உள்ள விடாத. ட்யூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாரே. மலை போல வந்தது பனி போல விலகிடுத்து. கல்கத்தாவில் போஸ்டிங் போட்டு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே அவர் வேலை பார்த்த பிரான்ச்சிலேயே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கன்னா அது என்ன சாதாரண விஷயமா? எல்லாம் நீ செஞ்ச புண்ணியந்தா. நீங்கள் வேற மாமி, நான் தான் உங்ககிட்ட சொன்னனே எல்லாம் வைஜெயந்தி அப்பாவோட ஏற்பாடுன்னு. ஆனால் இது வரைக்கும் அவர் இந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, செஞ்ச உதவி சொல்லி காட்ட வேண்டாம நினைச்சிருக்கலாம். நீ அவருக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்ல வேண்டியதானம்மா. நாங்களே நேர்ல போய் பார்த்து அவர்கிட்ட பேசலன்னுதான் இருக்கோம். எப்படியும் ஜமீன் வீட்டுக்கு வருவார் இல்ல, அப்ப பேசிக்கலாம். எப்படியோடிமா, நீயும் மாப்பிள்ளையும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவி காலம் வந்துடுத்துடி. இந்த கொஞ்ச காலத்துல மாப்பிள்ள என்ன ஒரு அலைச்சல் அலைஞ்சிருக்கார், மன உளைச்சல் வேற. இப்பதான் எல்லாம் ஒஞ்சி ஒரு தெளிவான பாதை கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீள். பாத்தியா, மணி அடிக்கிறது. அவர்தான் கால் பண்றாரு. அப்ப மாப்பிளைக்கு ஆயுசு 100. ஐயோ மாமி, சொல்லுங்க, டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆமா, உடனே உனக்கு போன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னாச்சு? அனு இங்க வந்திருந்தா. என்னவா? நான் என்ன சொல்றது ராதா, வைஜெயந்தியோட அப்பா கிட்ட எனக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டது அனுதானா? நான் இங்க வரதுக்கு காரணமே அவதான்னு சொல்றேன். அப்படியா? ஆமா ராதா.
ராதா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு நான் இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது அசிங்கமா இருக்கு ராதா. வேலையும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்துடலான்னு தோணுது. என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியல ராதா, வேலையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இங்க பாருங்க, நீங்க இப்ப ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. இந்த நேரத்துல இப்படிதான் கண்டபடி நினைப்பு வரும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதுக்கு வேணா அவனு காரணமா இருக்கலாம், ஆனா திரும்பவும் உங்களுக்கு வேலை கிடைச்சது காரணம் நீங்க தான். உங்க திறமை தான், உங்க நேர்மை தான். நீங்க வீட்டுக்கு வாங்க, பேசிக்கலாம். சரி. என்னடி அம்மா ராதா, அணுவால ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சதா? ம், ஆமா. அணுவு நேர்ல வந்து அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கா. எந்த காரணத்தை கொண்டும் கிளியனூர் ஜமீனால அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு வைஜெயந்தி அப்பா கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கா. அப்படின்னா அண்ணு நல்லதானமா பண்ணியிருக்கா? உண்மையிலேயே அவ நல்லவனா திருந்திட்டாளோ என்னமோ. அவ விஷயத்துல என்னால எந்த முடிவுக்கும் வர முடியல. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்கறதுக்கு அவ யாருன்னு இவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்படிப்பட்ட வேலையே வேண்டாம், விட்டுடலான்னு தோணுதுன்னு சொல்றாரு. அச்சோ, நன்ன இருக்கடிமா நியாயம்? இப்பத்தான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ள அடுத்தவன வந்துடுதா? இத பாருடி மாறாதா, அணு பத்தியில நீ பெருசா ஒரி பண்ணிக்காம நீங்க உங்க லைஃப சந்தோஷமா வாழ பாருங்கோ. கடவுள் மேல பாரத்தை போட்டுடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிம்மா, நான் போய் என் வேலையெல்லாம் பாக்குறேன். பாத்தீங்களா, இங்க நடக்கிறதுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? பொங்கல் வச்சாச்சு, சாமி கும்பலாம், வாங்க. ஆட நீங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. நீங்க தான் முன்னாடி நிக்கணும், அப்படி நில்லுங்க. டேய், ராசாத்து பக்கத்துல போய் நில்றா. டேய், ராசாத்து பக்கத்துல போய் நில்றா. சாமி கும்பிட்டுக்கப்பா, சாமியை பாரு. Thank you.
எல்லா கஷ்டமோ மன கஷ்டமோ எங்களை விட்டு விலகணும்னு வேண்டிக்கங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நல்ல சாமியை வேண்டிக்கட. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு கல்யாணம் செஞ்சு வச்சோம். பாக்குறதுக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கு. என்னம்மா சாம்பி அமைதியா இருக்கீங்க? ஏதாவது வாயை திறந்து சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். வாங்க வீட்டுக்கு போலாம். மச்சான் நில்லுங்க. சொல்றதுக்கு நில்றா முருகா. வந்துட்டியாமா? பேங்க்ல மாப்பிளை பாத்தியா? அவர் வேலையில சேர்ந்துட்டாரா? ம், சேர்ந்துட்டாரு. நானும் போய் அவருக்கு வாழ்த்து சொன்னேன். என்ன பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. இங்க எதுக்கு வந்த? என் மூட ஸ்பாயில் பண்ணவா? ஓ முகத்துல முடிச்சுட்டு நான் வேலைய ஆரம்பிக்கணுமான்னு காச்சு மூச்சுன்னு கத்துனாரு. ஏன் கேக்குற? ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியல. இங்க உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கு காரணமே நான் தானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன? 1.5 லிட்டர் விளக்கு என்ன அவர் முகத்துல வடிஞ்சது. பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு. ஆக திரிய கொளுத்தி போட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, இந்த விஷயம் ஜமீனுக்கு தெரிஞ்சா உன்னை கோவிச்சுக்க மாட்டாரா? அதெல்லாம் கோவிச்சுக்காம பக்குவமா நானே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். நீ இழந்ததை மீட்டெடுக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்குல்ல? அம்மா, கஷ்டம்னு நினைச்சாதான் கஷ்டம். எதையும் சந்தோஷமா செஞ்சா ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி சொல்லாதடி. வயிறு வேற தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாசத்தோட 5 மாசம் ஆகுது. உன் முகத்தை வச்சே நீ புள்ளத்தாச்சிங்கிறது நல்லாவே தெரியுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இதை மறைக்க போற? எனக்குள்ளேயும் அந்த நினைப்பு ஓடிட்டு தான் இருக்குமா. முடிஞ்ச வரைக்கும் மறைப்பேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வரும்போது அதுக்குள்ள நான் நினைச்ச சில வேலைகளும் நடந்து முடிஞ்சிருக்கணும். உனக்கு அந்த கவலை, எனக்கு ஒரு அம்மாவா என் மகளா புள்ளத்தாச்சியா இருக்கிற உனக்கு நான் செய்ய வேண்டிய முறைகள் எல்லாம் ஊரையும் உறவையும் கூப்பிட்டு செய்யணும்னு ஆசை. ஆனா நமக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க யாரடி இருக்கா? உனக்கு நான், எனக்கு நீ. இது 5வது மாசம். இப்போ 5 வகை சோறுன்னு 5 நிறத்துல 5 சுவையில பொங்கி போடணும். ஆனா அந்த 5 வகை சோற நான் உனக்கு செஞ்சு மட்டும்தான் தர முடியும். நான் யார கூப்பிடுறது? ஏன், அப்பாவை கூப்பிடலாம். என்னன்னு, நான் புள்ளத்தாச்சியா இருக்கேன். இது எனக்கு 5வது மாசம். அம்மா 5 வகை சோறு போட்டாங்க, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லவா போற? ஐயோ அம்மா, அப்பா வருவாரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அவரு வரணும், என்ன பிளஸ் பண்ணணும், அது போதும். மத்ததெல்லாம் அவர்கிட்ட போய் எதுக்கு சொல்லிக்கிட்டு? சரிடி, அவரை என்னன்னு சொல்லி வர வைப்ப. அன்னைக்கு வந்து வெறும் டிஃபன் மட்டும் தானே சாப்பிட்டுட்டு போனாரு. விசுவுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தீங்க, அதுக்காக நானும் அம்மாவும் உங்களுக்கு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க வாங்கன்னு கூப்பிடுவோம், கண்டிப்பா வருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? வருவாரு சரிடி. இங்க வந்ததும் என்னன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்குவேன்? இங்க வந்ததும் என்னோட பிறந்த நாள்னு சொல்லுவேன். ஆனா அன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்லையேடி. ஐயோ, சரியான அசடமானி. அவர் வர்ற அன்னைக்குதான் என்னோட பிறந்த நாள். போதுமா? ஓ, அப்படி சொல்றியா? ஓ.
அப்படி சொல்றியா? ம். ஆனா உங்க அப்பா கிட்ட பிறந்த நாள்னு சொல்லி அவர் மாப்பிள கிட்ட பேச்சுவாக்குல சொல்லிட்டார்னா? மாப்பிளைக்கு உன் நிஜமான பிறந்த நாள் தெரியுமேடி, அவர் உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட மாட்டாரா? அம்மா, ஒண்ணு நீ யோசிக்கவே மாட்டே. யோசிச்சா ரொம்ப ஓவரா யோசிப்பேன். இந்த மாதிரி லாஜிக் கேள்வியெல்லாம் கேட்டா கதையே பண்ண முடியாது. உன் மாப்பிள்ள போட்டு கொடுத்தா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் இப்ப அப்பாவுக்கு போன் பண்றேன். சொல்லுமா, என்ன விஷயம்? உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். எதுக்கு? பேங்க்க்கு போயிருந்தேன். ராதாவோட புருஷன் வேலையில ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு டிரான்ஸ்ஃபர் நீங்க தானே வாங்கி தந்தீங்க, அதான் தேங்க்ஸ் சொல்றதுக்காக போன் பண்ணேன். அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். என்ன, அந்த ஐடியாவை கொடுத்ததே நீ தானே? ஆனா பேங்க்ல ஒரு சங்கடம் நடந்து போச்சு. என்னாச்சு? அது அவர் இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணுவாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. யதார்த்தமா போனேன், அங்க அவரை பார்த்ததும் விஷ் பண்ணேன். ஆனா அவர் ஆஸ் யூஷுவல் என்ன பார்த்ததும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பொறுத்துக்க முடியாம உங்ககிட்ட சொல்லி அவருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்க காரணமே நான் தான்னு உளறி கொட்டிட்டேன். நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நானே சொல்லிட்டேன். இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வருமான்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு. எனக்கு என்னமா பிரச்சனை வரப்போகுது? என் சைட்ல இருந்து யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நினைச்சு நீ ஒண்ணு ஒரி பண்ணிக்காத. சரியானோ? ஆ சரி. அம்மா, அப்புறம் வடிவு எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. அம்மா பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. நான் பேசுறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. அம்மா உங்ககிட்ட ஒன்னு கேட்க சொன்னாங்க. என்ன? அன்னைக்கு வந்து டிஃபன் மட்டும் தானே சாப்பிட்டுட்டு போனீங்க. உங்களுக்கு ஒரு நாள் விருந்து சமைச்சு போடணும்னு ஆசைப்படுறாங்க. விசுவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்ததுக்காக இது நாங்க உங்களுக்கு தர ட்ரீட்டா நினைச்சுக்கோங்க. அம்மா சமைச்சத நான் உங்களுக்கு பரிமாறணும்னு ஆசைப்படுறேன். வருவீங்களா? வரேன். பெரிய மாப்பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க நான் தான் ஏற்பாடு பண்ணேங்கிற விஷயத்த நான் இன்னும் அவர்கிட்ட சொல்லல. அவரும் அதை பத்தி என்கிட்ட பேசல. அதனால நானே நேரடியா போய் பேசலான்னு இருக்கேன். ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. இன்னைக்கு நைட்டு கிளம்பி காலையில நான் வந்துடுவேன். சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு அங்க வந்துடுறேன். தேங்க்ஸ். நாங்க அவளோட காத்துட்டு இருப்போம். ஓகே ஓகே. பாய். வச்சோம். வரேன்னு சொல்லிட்டாரா? அப்போ விருந்துங்கிற பேர்ல அவருக்கும் அஞ்சு வகை சோறு தான் சமைச்சு போட போறோமா? அஞ்சு சோறையே விருந்தா சமைக்க உனக்கு தெரியாதா என்ன? அசத்திர மாட்டேன். அனுமா, உங்க அப்பா கிட்ட மட்டும் நீ ஆசீர்வாதம் வாங்கினா போதுமா? உன் புருஷன் கிட்ட வாங்க வேண்டாமாடி. வாங்கணும். சரி, எப்படி வாங்குவேன்? நான் நினைச்சா எப்படியும் வாங்குவேன். நாளைக்கு பாரு. சரி, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரியா?